அன்னைக்கு ஒரு நாள் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருந்தேன். லஞ்சுக்கு என்ன சாப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப இர்ஃபான் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற கடையில நெய் பரோட்டா சூப்பரா இருக்கும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அங்க போய் பார்த்தா ஃப்ரெஷ்ஷா பரோட்டாவை எண்ணெயில பொறிச்சு எடுத்துட்டு இருந்தாங்க. நெய் பரோட்டா நீங்க என்ன எண்ணெயில பொறிக்கிறீங்கன்னு கேட்டா அதோட பேரு அப்படிப்போ, ஆனா அது பொறிச்ச பரோட்டா தான் அப்படின்னாங்க. சரி சாப்பிடலான்னு உள்ள போனா கடை பயங்கர கூட்டமா இருந்துச்சு. நம்ம சொன்ன பொறிச்ச பரோட்டா எடுத்து வந்து டேபிள்ல வச்சுட்டாங்க. பரோட்டாக்கு தொட்டுக்கு என்னங்க இருக்குன்னு கேட்டா அண்ணன் வகை வகையா என்னென்னமா சொல்லிட்டு இருந்தாரு. சரி எல்லாத்தையுமே எடுத்து வந்துருன்னு சொல்லியாச்சு. ஒரு பரோட்டா 15 ரூபாய் அந்த கடையில சுட சுட இருந்த அந்த ரெண்டு நெய் பரோட்டாவையும் பக்காவா பிச்சு போட்டுட்டு அவங்க கொடுத்த அந்த மட்டன் சுக்காவையும் பரோட்டா கூட ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காரமா ஒரு மட்டன் குழம்பு கொடுத்தாங்க. அதையும் போட்டு குழப்பி அடிக்கிறப்ப டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. இங்க முட்டை சட்னி ஒன்னு கொடுத்தாங்க. இது இந்த கடையோட பயங்கரமான ஸ்பெஷல் டிஷ்ஷா. சரி அதையுமே போட்டு சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அதையும் டேஸ்ட் பண்ணாங்க. ஆஹா வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த ஹோட்டலுக்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்த முட்டை சட்னி டேஸ்ட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரியே குழம்பு பயங்கர காரமா இருந்துச்சு. பாண்டிச்சேரி சைடு போனீங்கன்னா இந்த கடையில பரோட்டா சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.